ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தீப்ஸ் தமிழ் கிச்சன் வ்ளாக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முந்தின விலாகோட கண்டினியூஷனே தான், லைக் சேம் டே தான். ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷர் ரிவ்யூ கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாம் டிஷ்வாஷர் பற்றி பார்ப்போம். டிஷ்வாஷர்னா என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இது வந்து தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது என்ன அப்படின்னா, நம்ம பாத்திரம் இருக்கு இல்லையா, கையில் கழுவ தேவையில்லை. இதுக்குள்ளே நம்ம லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிடர்ஜென்ட்லாம் போட்டு லிக்விட் அதுக்கு தேவையானதெல்லாம் ஊற்றிட்டு நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா லைக் ஒரு 1.5 hour 2 hour, சம்டைம்ஸ் பாத்திரம் நிறையா இருந்தால் 3 மணி நேரம் கூட ஆகும். ஸோ கையில் கழுவுனா அவ்வளோ நேரம் ஆகாது அப்படின்னு நினைக்கலாம். பட் சிலருக்கு வந்து எஸ்பெஷலி என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கையில் கழுவுறது அப்படின்றது ரொம்ப டஃப்பான ஜாப். அதாவது வந்து வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணிவிட்டு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கும் பார்த்துட்டு அப்படிங்கும்போது, ஸோ அதனால தான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 45,000 or 47,000 ருபீஸ் நான் வாங்கினபோது. மேபி இப்போ வேறு மாடல் வந்திருக்கலாம், இதோட ப்ரைஸ் குறைஞ்சிருக்கலாம். இது வந்து பாஷில் இருந்து சூப்பர் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட் மாடல் நேம் வந்து நான் வீடியோவில் போடுறேன், பார்த்துக்கோங்க. பட் நான் வீடியோ ஃபிலிம் பண்ணும்போது எனக்கு தெரியல மாடல் நேமை. பட் வந்து சூப்பர் சைலன்ஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து ஆன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்றதே தெரியாது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு முந்தின மாடல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சவுண்ட் வரும். ஸோ அதுக்கும் இதுக்கும் லைக் ஒரு 7,000 to 8,000 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தது இந்த சூப்பர் சைலன்ஸ் அப்படின்ற மாடல்னால. ஸோ அதனால் வந்து நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். பட் வந்து பாஷ் பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா யூரோப்பியன் பிராண்ட், ஸோ சொல்லவே தேவையில்லை. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்ட் டிஷ்வாஷர் அப்படின்னு வரும்போது, ஸோ வந்து எனக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபைடு வித் த ப்ராடக்ட். ஸோ வந்து என்னென்ன இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஷ்வாஷர் பொறுத்த வரைக்கும் இன்லெட் அண்ட் அவுட்லெட் பைப் கனெக்ஷன் சொல்கிறேன், அது இருக்கணும். நம்ம வாஷிங் மிஷின் கொடுக்கணும் இல்லையா, சேம். அதாவது வந்து ஒரு வாட்டர் வந்து ப்யூரிஃபைக்கும், அதுக்கப்புறமா நம்ம கழுவுனதுக்கப்புறம் அந்த அழுக்கு தண்ணி போகிறதுக்கு அவுட்லெட் பைப்பு இது கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து அந்த கனெக்ஷன் கொடுக்கணுன்னா அதுக்காக இந்த டீட்டெயில் சொல்கிறேன். அப்புறம் மற்றபடி ஒரே ஒரு பிளக் தான் இருக்கும், அதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணால் போதும், இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஷ்ஷஸ்லாம் லோட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேஸ்கட்ஸ் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி இருக்கும். சில மாடலில் 3 baskets கூட இருக்கும். பட் நான் வச்சுருக்க மாடலில் 2 baskets தான். இந்த மாடலில் வந்து நம்ம பேஸ்கட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை கீழே வந்து பெரிய பாத்திரம் வைக்கணும்னா இந்த பேஸ்கட்டை மேலே கொஞ்சம் தூக்கி விட்டுக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேஸ்கட்டில் வந்து ரொம்ப சின்ன சின்ன பாத்திரங்கள் லைக் வந்து டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, டம்ளர்ஸு, கப்ஸு, ஸ்நாக் பாக்ஸஸ், லஞ்ச் பாக்ஸஸ் அதெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து மீடியம் சைஸில் இருக்கிற பவுல்ஸ், கரண்டி, ஸ்பூன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ரேக்கில் நம்ம லோட் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த சைடு ஜூஸ் குடித்தோம் இல்லையா, அந்த கப் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து கரண்டி. ஸோ எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து கவிழ்த்தி தான் நீங்கள் வைக்கணும். ஸோ நீங்கள் பார்த்துட்டே இருங்க, நான் எல்லா பாத்திரத்தையும் கவிழ்த்தி தான் வைப்பேன். என்ன ரீசன்னா, உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே 2 sprays இருக்கும், லைக் வந்து ஸ்ப்ரேயர்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரொட்டேட் ஆகிட்டே தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே தான் வாஷ் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நேராக்கி இது லோட் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே தண்ணி போகாது, ஸோ நல்லா க்ளீன் ஆகாது, அது பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மீடியம் சைஸ் பவுல் லைக் வந்து சர்வர் இல்லை மிக்சிங் பவுல்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து இந்த சைடு லோட் பண்ணிட்டேன். கீழே இருக்கிற ரேக்கில் யூஸ்வலாக பிளேட்டு, அப்புறமா பெரிய பெரிய பாத்திரம், பேனு அந்த மாதிரி லோட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து இதை அடிக்கடி க்ளோஸ் பண்ணி லோட் பண்ணுறத விட கீழே வைக்க வேண்டியதெல்லாம் தனியாக கவுண்டர் டாப் மேலே நான் வச்சுருவேன். ஸோ பார்த்திங்கன்னா அந்த பேன், பெரிய பெரிய பவுல், அதுக்கப்புறம் பிளேட் எல்லாத்தையும் கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மற்றதை சின்ன சின்ன பாத்திரம்லாம் இதில் லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னொன்று வந்து விகாஷினி வந்து பூஸ்ட் குடிக்கிற அந்த கப் இருக்குது, அவளோட ஸ்நாக் பவுல். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வர், என்னது செராமிக் ஒரு பவுலு. ஓகே, நிறையா பேரோட டவுட் என்ன அப்படின்னா இதில் வந்து என்னென்ன மாதிரி பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணலாம், பித்தளை, செம்பெல்லாம் யூஸ் பண்ணலாமா, ஈயம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ டிஷ்வாஷர் பொறுத்த வரைக்கும் டிஷ்வாஷர் சேஃப்ன்ட்டு சில பாத்திரம்லாம் இருக்குது, அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பீங்காங் கண்ணாடி இதுவும் யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து டிஷ்வாஷர் சேஃப் அப்படின்னு போட்டிருக்கணும், அப்படி போடலைன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதில் மற்றபடி அலுமினியம், காப்பர் அதாவது செம்பு, பித்தளை, வெள்ளி இது எதுவுமே வந்து இதுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஓகே,
நான் சொல்லிடுறேன். ஸோ பூஜை பாத்திரம்லாம் எடுத்து வந்து உள்ளுக்குள்ளே போட்டால் நல்லா க்ளீன் பண்ணிடணும்னு நினச்சிட்டு இந்த செம்பு பித்தளை இல்லை வந்து வெள்ளி அதெல்லாம் உள்ளே போட்டாதீங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே யூஸ் பண்ணலாம், அலுமினியம் எஸ்பெஷலி யூஸ் பண்ணவே கூடாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதாவது சில்வர் பாத்திரங்கள், அதுக்கப்புறம் வந்து பீங்கா கண்ணாடி பாத்திரம். பீங்கா கண்ணாடினாலும் டிஷ்வாஷர் சேஃப்னு இருக்கணும், மெலமைனாக இருந்தாலும் டிஷ்வாஷர் சேஃப்னு இருக்கும். பட் நான் வந்து மெலமைன் பவுல்ஸ்லாம் லோட் பண்ணியிருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இருந்ததில்லை. பட் ரொம்ப தின்னாக இருக்கிறதெல்லாம் லோட் பண்ணாதீங்க. ஸோ பிளாஸ்டிக்கில் வந்து டப்பர்வேர் பொறுத்த வரைக்கும் டிஷ்வாஷர் சேஃப் தான், மற்றபடி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தால் நீங்கள் லோட் பண்ணலாம். அதே போல் ஹாட் பாக்ஸ்னால் கண்டிப்பாக அதில் லோட் பண்ணாதீங்க, சேஃப் கிடையாது. டிஷ்வாஷர் சேஃப்னால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே போல் மிக்ஸி ஜார்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாடலாக பேக் சைடில் வந்து கப்பு இருக்கும், அதை நம்ம திருப்பி லோட் பண்ணோம்னா அந்த கப்பில் போய் தண்ணி நின்றுக்கும். பட் வந்து ஃபாரினில் இருக்கிற பிளெண்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது டிஷ்வாஷர் சேஃபாகவே அது வரும். ஸோ அதெல்லாம் நம்ம லோட் பண்ணலாம். பட் இந்தியன் மிக்ஸி கிரைண்டர் அப்படின்னா நீங்கள் வந்து டிஷ்வாஷர் சேஃபாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் இதில் யூஸ் பண்ண முடியும். மற்றபடி நான் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா பாத்திரங்களும் இதில் லோட் பண்ணலாம். நான் வந்து எல்லா பாத்திரமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கழுவிட்டுலாம் வைக்கல, நான் நிறைய வீடியோஸ் ஆன்லைனில் பார்த்துருக்கேன், ஃபுல்லாக கழுவி தான் உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்தளவுக்கு கழுவ தேவையில்லை. உங்களுக்கு சங்கியாக பீசஸ் இருக்கு இல்லையா, அதை தக்காளி கருவேப்பிலை ஏதாவது வெங்காயம் அந்த மாதிரி சங்கியாக இருக்கிறத போடாதீங்க. மற்றபடி அது மேலே லைட்டாக ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அது வந்து வாஷிங்கில் அப்படியே போயிடும். அது மட்டும் இல்லைனாலும் கீழே ஃபில்டர் இருக்குது, அதில் போயிட்டு நின்றுக்கும். நம்ம வந்து ஒன் வீக் ஒன்ஸ் அதை வாஷ் பண்ணோம்னா போதும், அதை வாஷ் பண்ணுறது பெரிய வேலையும் கிடையாது. ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே லோட் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல லோட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் ரேக் முடிஞ்சுது. இப்போ கீழே இருக்கிற ரேக்கில் பிளேட்ஸு, ட்ரே, அப்புறம் வந்து பெரிய பெரிய பாத்திரங்கள் லைக் பேனு, கடாய், குக்வேர், பெரிய பெரிய பவுல்ஸு அதெல்லாமே லோட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி என்னென்ன பாத்திரம் இருக்குன்னா மேக்ஸிமம் டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிளேட்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து நான் குக் பண்ண இல்லையா அந்த பேன். அதுக்கப்புறமா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் வச்சுருந்திங்கன்னா அதையும் நீங்கள் இதில் லோட் பண்ணலாம். பட் அலுமினியம் குக்வேர் லோட் பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச்சில் செஞ்சேன் இல்லையா அந்த சாண்ட்விச் மேக்கரோட பிளேட்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து சின்ன சின்ன பிளேட்டு. டிஷ்வாஷர் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு நிறையா ரூல்ஸ் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும், எதை எங்கே வச்சா நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும், அதே போல் எந்த மாதிரி லோட் பண்ணால் ப்ராப்பராக ரிசல்ட் இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நாலு பேர் இருக்கோம், அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்போ குக் பண்ண பாத்திரம்லாம் நானே கையில் காலையில் க்ளீன் பண்ணிவிடுவேன். மத்தியானத்துக்கு அப்புறம் சாப்பிட்டது, அப்புறம் வந்து நைட்டு குக் பண்ணுறது, நைட் சாப்பிட்டது, இது எல்லாத்தையுமே வந்து நைட் லோட் பண்ணிவிடுவேன். ஸோ நான் யூஸ்வலாகவே ஒரு நாளைக்கு நைட் மட்டும் ஒரு தடவை லோட் பண்ணுவேன், அவ்வளோதான். அதுக்கு வந்து ஓகேவாக இருக்கும். ஃபோர் மெம்பர்ஸ் இருக்கிற வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு தடவை நைட் டைம் லோட் பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதை மட்டும் நம்ம கையில் க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் வந்து அடுத்தது இந்த அளவுக்கு இருந்தால் எவ்வளோ வந்து க்ளீன் பண்ணுது அப்படின்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் வந்து இந்த மாதிரிலாம் ரொம்ப வந்து ஹெவிலி சோயில்டுக்குன்னு ஒரு மோடு இருக்குது, அது ரொம்ப ஆனால் தீஞ்சு போயிருக்கிறதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணாதுங்க. பட் இந்த மாதிரி கொஞ்சமாக பிடிச்சிருக்கு இல்லையா, இது வந்து ஹெவி சோயில் மோடுன்னு ஒரு மோடு இருக்குது, அந்த மோடில் போட்டால் க்ளீன் ஆகிடும். ஸோ நான் வந்து ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணாமல் கொஞ்சமாக விட்டுட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு அது க்ளீன் பண்ணுது அப்படின்றத. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பால் காய்ச்சின பாத்திரம். என்னோடய ரெக்கமெண்ட் என்ன அப்படின்னா நிறையா பேர் கேட்குறது நம்ம இந்தியன் குக்கிங்க்கு டிஷ்வாஷர் வந்து ஓகேவா அப்படின்றது தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குட் தான். பட் சில டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஷ்வாஷர் வெரி குட். என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பால் காய்ச்சும் போதோ இல்லை டீ வைக்கிற பாத்திரமோ இல்லை வந்து சமைக்கிற பாத்திரமோ எதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நிறையா படிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இம்மீடியட்டாக வந்து அதில் தண்ணியில் ஊற வச்சுருங்க அதை. ஓ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்து லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. ஸோ நான் அந்த மாதிரி லோட் பண்ணியிருக்கேன் நிறையா தடவை. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வந்து அழுக்கு இருக்கிறது லோட் பண்ணுறீங்கன்னா ஹெவி சோயில் மோடுன்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது பார்த்திங்கன்னா பால் பாத்திரம், அது வந்து டீ வச்ச பாத்திரம், இது ரெண்டும் எந்த அளவுக்கு க்ளீன் ஆகிருக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்ல பெரிய பாத்திரம், இதை விட பெரிய பாத்திரமும் இதில் வைக்கலாம். ஆக்சுவலாக இந்த அளவுக்கு இதில் வந்து வைக்கலாம். இந்த பெரிய பிளேட் இருக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கு. ஸோ கீழ் ரேக் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன பாத்திரங்கள் எல்லாத்தையுமே லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் லோடிங் எல்லாம் முடிஞ்சுது. உங்களுக்கு வந்து நீங்கள் டிஷ்வாஷர் வாங்கினீங்கன்னா இதுக்கு மேலே எப்படியெல்லாம் லோட் பண்ணுன்ற ஐடியா அவங்க சொல்லுவாங்க. பட் நான் பேசிக்கானது மட்டும் சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோட் பண்ணிட்டோம்.
ஸோ நீங்கள் லோடிங் முடிச்சதும் நெக்ஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது இந்த ஸ்ப்ரேயர் வந்து ப்ராப்பராக வந்து ரொட்டேட் ஆகுதா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இது ஏதாவது பாத்திரத்து மேலே இடிச்சதுன்னா இது ப்ராப்பராக சுத்தாது, அப்படி நல்லா சுத்தலைன்னா உங்கள் பாத்திரம் நல்லா வந்து வாஷ் ஆகாது, அதே போல் அது டிஷ்வாஷருக்கும் சரி கிடையாது. ஸோ என்னென்னா இங்கே பாருங்கள், இந்த கரண்ட் இங்கே இருக்கு இல்லையா, இது சுற்றும் போது அதில் போய் இடிக்குது பாருங்கள், தெரியுமா, இங்கே ஒன்று இடிக்குது, அங்கே வந்து வேறு எதோ ஒன்று இருக்குது, அங்கேயும் இடிக்குது பாருங்கள், அந்த இடத்துல ஏதோ ஒன்று ஸ்ட்ரக் ஆகுது, தெரியுதா, வேறு சார் வரமாட்டேங்குது. ஸோ என்னென்னு பார்க்கலாம், இந்த இடத்துல நான் பாருங்கள் ஓகே கத்தி வச்சுருக்கேன். ஸோ கத்தி, ஸோ கத்தியெல்லாம் இந்த இடத்துல லோட் பண்ண வேணாம், நீங்கள் வந்து இந்த இடத்துல வைக்கிறது தான் சேஃபு, இந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா எதுவும் ஆகாது, இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு எதுவும் ஆகாது. அதே போல் இந்த கரண்ட் இங்கே ஒன்று வந்து அடிச்சுட்டு இருந்து அதையும் எடுத்து விட்டுருவோம். அது குட்டி ஸ்பூன் மாதிரி, அது மட்டும்தான் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது ரெண்டும் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் ரொட்டேட் பண்ணுறேன், ரொட்டேட் ஆகும், உங்களோட ஸ்பீடாக ரொட்டேட் ஆகுது. ஸோ முன்னே வந்து ரெண்டு ஸ்ட்ரக் ஆகிட்டு இருந்தது, இப்போ பாருங்கள் எதுவுமே இல்லை, ஓகே ஸோ நல்லா ரொட்டேட் ஆகுது. இப்போ வந்து நம்ம ப்ராப்பராக லோட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஸோ நான் வந்து ஒன் செகண்ட் எல்லாம் காமிச்சிடுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம பால் குடிக்கிற கப்பு இல்லைன்னா வந்து டம்ளர்ஸ் அதெல்லாம் லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் ஸ்நாக் பவுல்ஸு, லஞ்ச் பாக்ஸஸ் அதெல்லாம், அப்புறம் இங்கெல்லாம் வந்து பெரிய பவுல், அப்புறம் இங்கெல்லாம் வந்து கரண்டி வச்சுட்டேன், மேலெல்லாம் ஸ்பூன் வச்சுட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சின்ன பாத்திரம்லாம் இங்கே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பால் பாத்திரம், டீ, பேனு, பவுலு, அப்புறம் சின்ன தட்டு, சாண்ட்விச்சில் யூஸ் பண்ணது, அப்புறம் சாப்பிட்ற பிளேட்டு, ட்ரே எல்லாம் இங்கே லோட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஸோ இப்போ வந்து நாம் உள்ளே இருக்க இல்லையா அந்த ஃபில்டர், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக மேக்ஸிமம் எல்லாத்தையுமே வந்து அது ஃபில்டர் பண்ணிவிடும். நம்ம வந்து வேஸ்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அதில் ஃபில்டர் ஆகிடும். ஸோ அந்த ஃபில்டர் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து வாஷிலேருந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, இந்த மாதிரி ஸ்டஃப் எதையுமே வந்து உள்ளே போட வேணாம், முடிஞ்சளவு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட சொல்கிறது தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ டிஷ்வாஷர் லைஃப் வந்து ரொம்ப நாளுக்கு இருக்கும். எனிவேஸ் இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இது ஈக்கோ மோடு. ஈக்கோ மோட்னா உங்களுக்கு லைக் வந்து பார்த்திங்கன்னா 3.5 மணி நேரம் வாஷிங் இருக்கும், 50 டிகிரியில் தண்ணி சூடில் வச்சு க்ளீன் பண்ணுவோம். ஏன் ஈக்கோனா உங்களுக்கு வந்து அதிகப்படியான தண்ணி யூஸ் பண்ணாது, அதே போல் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கரெக்டாக தண்ணி வச்சு சூடு பண்ணும். ஸோ ஈக்கோ ஃப்ரெண்ட்லி மோட் அப்படின்றதுனால அப்படி. அடுத்தது வந்து ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம், தண்ணியோட டெம்பரேச்சர் வந்து 45 to 65 டிகிரி வச்சு, அதாவது எந்த அளவுக்கு அழுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது ஆட்டோவாக செட் பண்ணி க்ளீன் பண்ணும். இன்னொரு மோடு வந்து ஹெவி சாயில் மோடு, லைக் வந்து 70 டிகிரி, அதாவது தண்ணியோட சூடு வந்து 70 டிகிரி வச்சு அதை வந்து பயங்கரமாக க்ளீன் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மோடு வச்சோன்னா இந்த மாதிரி இந்த டீ பாத்திரத்தெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குன்னா இந்த மோடு, பட் இந்த மோடு வந்து 2 மணி நேரம் 15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அப்புறம் இந்த பக்கம் 3 பட்டன் இருக்கு இல்லையா, இதில் வந்து இது எதுக்குன்னு எனக்கு மறந்துருச்சு, யாராவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இதில் வந்து இந்த ஹாஃப்னு போட்டிருக்கிறது வந்து சப்போஸ் நான் வந்து இந்த அளவுக்கு ஃபுல் லோடிங் இல்லை, கொஞ்சம் பாத்திரம் ஒரே ஒரு மேலே இருக்க பேஸ்கட் மட்டும்தான் லோட் பண்ணியிருக்கேன், இல்லை கொஞ்சம் பாத்திரம் தான் இருக்குது அப்படிங்கும் போது நான் இந்த ஹாஃப் கொடுத்துக்கலாம். என்ன ஆகுனா சைக்கிள் வந்து ஹாஃபாக கன்வெர்ட் ஆகிருக்கும். அதே போல் எனக்கு வந்து ரொம்ப குயிக்காக வந்து முடியணும் அப்படின்னா இந்த மோடு க்ளிக் பண்ணால் கொஞ்சம் குயிக்காக வந்து ரன்னிங் ஆகும். முன்னே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம் இருந்தது, இப்போ வந்து 1 மணி நேரம் 30 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கிளாஸ் வேர்லாம் பண்ணுறோன்னா அது வந்து 45 டிகிரியில் வச்சு இது பண்ணோம். எனக்கு இந்த ஸ்விட்சும் சரி இதுவும் சரி எதுக்குன்னு தெரியல, ஐம் சாரிங்க, அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதும் இல்லை பெருசாக. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா டிலே டைமர் மாதிரி, லைக் வந்து உங்களுக்கு லோட் பண்ணி 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு ஆன் ஆச்சுன்னா போதும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இது ப்ளஸ் மைனஸ் இருக்கும் பாருங்கள், அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பட்டன், இதை நான் கிளிக் பண்ணேன்னா இப்போ சைக்கிள் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். சப்போஸ் நம்ம லோட் பண்ணிட்டோம், ஏதாவது மறுபடியும் வந்து அதாவது ஆன் பண்ணிட்டோம் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்தில் மறுபடியும் ஏதாவது ஓப்பன் பண்ணும் இல்லை வந்து மோடு மாற்றணும்னு நினச்சோன்னா நம்ம வந்து இந்த ரீசெட்டு கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ், இந்த 3 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணோன்னா சைக்கிள் வந்து ஸ்டாப் ஆகிடும். அப்புறம் வந்து நாம் வந்து மோடு மாற்றிக்கலாம். உள்ளே ஓப்பன் பண்ணுறது அந்த அளவுக்கு இது ஓன்ட் ரெக்கமெண்ட், ஏன்னா வாஷிங் இமீடியட்டாக ஸ்டார்ட் ஆகிடும். பட் வந்து இதுக்கு மேலே எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே பாஷ்லேருந்து வாங்கினா அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ என்னால் முடிஞ்சலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் வந்து ரொம்ப பேசிக்கான ஆப்ஷன்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணுவேன், சும்மா தேவையில்லாமல் அதெல்லாம் வந்து இதை ஆன் பண்ணிவிட்டு ஹெவிலி சாயில் மோட் கொடுத்துட்றேன். ஸோ 2 மணி நேரம் 15 நிமிஷம் கழித்து க்ளீன் வாஷிங் முடிஞ்சிடும். ஸோ வந்து இப்போ ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து டிஷ் வாஷர் ரன் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு எந்த சத்தமே இல்லை தெரியாது. ஸோ அதான் வந்து சூப்பர் சைலன்ஸ் மோட். ஸோ வந்து அது பாட்டுக்கு அதோடய வேலையை பார்த்துட்டும், ஒன்ஸ் வந்து சைக்கிள் முடிஞ்சதும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத, பாத்திரம் இல்லாமல் எந்தளவுக்கு க்ளீன் ஆகிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ போயிட்டு நான் வந்து இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணோம். நம்ம மித்துன்னு பாருங்க பயங்கரமாக ஆகலாம் பண்ணி வச்சுருக்கான். மித்துன் தூங்குறியா? டிஷ்வாஷர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ண வேண்டிய மற்ற திங்ஸ் என்னென்ன அப்படின்னா, சால்ட் உங்களுக்கு தேவை, அதுக்கப்புறமா டிடர்ஜென்ட் தேவை, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ரின்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட். ஸோ இதோட பர்பஸ்லாம் என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த சால்ட் எதுக்குன்னா, உங்களோட உப்பு தண்ணி அப்படின்னா டிஷ்வாஷரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓவர் த டைம் குறைஞ்சிரும். அதனால் இந்த சால்ட் நாம் யூஸ் பண்ணும்போது நம்ம தண்ணியில் இருக்கிற கடினத்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஸ்மூத் பண்ணிவிடும். லைக் அதோட பிஹெச் வேல்யூ வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். ஸோ தட் வந்து உங்களுக்கு வாஷிங்கும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் டிஷ்வாஷரோட லைஃபும் ரொம்ப நாள் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த சால்ட் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாஷ் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபினிஷ் தான் அப்படின்ற பிராண்டை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சால்ட்டு, டிடர்ஜென்ட், ரின்சைடு எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து ஃபார்ச்சூன் அப்படின்ற பிராண்டும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா 2 kg சால்ட் வந்து உங்களுக்கு 350 ரூபாய் வரும். நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாம், இல்லைனா பாஷ் ஷோரூம்லேயே வந்து உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ இந்த சால்ட் வந்து நம்ம எங்கே ஓகே, ஸோ இது எங்கெங்கே லோட் பண்ணணும் அப்படின்றத அப்புறமா சொல்கிறேன். அடுத்தது டிடர்ஜென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ்லேருந்து 1 kg வாங்கினா 425. இது வந்து எனக்கு ஈஸியாக இங்கே இருக்கிற பாஷ் ஷோரூமில் கிடைக்கிறது இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஆன்லைனில் வந்து ஃபார்ச்சூன் அப்படின்ட்டு ஒரு ப்ராண்ட் இருக்குது, அதை ஆர்டர் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து டிஷ்வாஷர் பாஷோட வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ச்சூன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் நான் வந்து இதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஃபார்ச்சூன் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கம்பேரிட்டிவ்லி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ப்ளஸ் வாஷிங்கும் நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ இதை நீங்கள் அமேசானில் ஈஸியாக வாங்கலாம். ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாத்திரம் விளக்கிறதுக்கு விம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து பாத்திரம் கழுவுறதுக்கான டிடர்ஜென்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரின்ஸ் எய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து ஒரு லிக்விடு. இது எதுக்குன்னா எஸ்பெஷலி இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் வாட்டர் ஸ்பாட்ஸ் அண்ட் ஒயிட் ஃப்ளம். அதாவது வாஷிங் முடித்ததும் பாத்திரத்து மேலே உங்களுக்கு அந்த தண்ணி டாட் டாட்டாக தெரியும் இல்லையா பொட்டு போட்டால், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பளபளப்பலான்னு இருக்கும். அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நம்ம கையிலே வாஷ் பண்ணுறதை விட டிஷ்வாஷரில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பழிச்சுன்னு இருக்கும். ஓகேயா, ஸோ இதை வந்து அந்த மாதிரி நல்லா பளபளன்னு இருக்கிறதுக்காகவும், நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த டாட் தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் இதை நாம் யூஸ் பண்ணணும். ஸோ இது மூணில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு வந்து ரொம்ப ரேராக தான், லைக் ஒரு அதாவது உங்கள் தண்ணியோட கடினத்தன்மையை பொறுத்து இருக்குது. எங்களது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உப்பு தண்ணி கிடையாது, அதனால் நான் ஒரு 6 months ஒன்ஸ் தான் இதை வந்து லோட் பண்ணேன். ஒரு தடவை லோட் பண்ணிங்கன்னா 1 kg பக்கம் நீங்கள் உடனே லோட் பண்ணிடணும், பட் அது 6 months பக்கம் வரும். ஸோ இது வந்து வருஷத்துக்கு ஒன்று வாங்கினா போதும். டிடர்ஜென்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லியுமே லோட் பண்ணணும். நீங்கள் வந்து டெய்லியுமே ஒரு சைக்கிள் ஃபுல்லாக லோட் பண்ணுறீங்கன்னா அரவுண்ட் ஒரு 40 cycles வந்து 1 kg வரும். ஓகேயா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் போற்ற தேவையில்லை, அது வந்து தீர்ந்தது அப்படின்னா. ஓகே, நான் அதை சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு டிஸ்பிளே இருக்கு இல்லையா, இதில் வந்து உங்களுக்கு மேலே இருக்கிறதுல எவ்வளோ மணி நேரம் அப்படின்றத காமிக்கும், எவ்வளோ மணி நேரம் எவ்வளோ நிமிஷம் அப்படின்றத காமிக்கும். பட் கீழே இருக்கிறது வந்து எதுக்குன்னா, உங்களுக்கு வந்து டேங்கில் தண்ணி தீர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, தண்ணி இல்லை அப்படின்றத வந்து இது மூலமாக நம்மளுக்கு சிக்னல் காமிக்கும், ரெட் கலர் லைட் எரியும் இந்த இடத்துல. இது வந்து சால்ட்டு தீந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து இந்த சிக்னல் இந்த லைட் எரியும் ரெட் கலரில். இந்த ஸ்டார் மாதிரி இருக்குது இல்லையா, இது வந்து இந்த ரின்சைடு சொன்னேன் இல்லையா, அது தீந்துருச்சு அப்படின்னா அதுக்காக இந்த லைட் எரியும். அந்த ஃபினிசைடும் வந்து தீரும்போது உங்களுக்கு சிக்னல் காமிக்கும், அப்போ வந்து நம்ம அதை லோட் பண்ணிடணும். அதாவது நீங்கள் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ண உடனே அது வந்து காமிச்சிடும் அது இல்லை அப்படின்றத, அப்போ நீங்கள் லோட் பண்ணணும். ஸோ நான் வந்து டெய்லியும் வந்து ஒரு ஃபுல் சைக்கிள் போட்டுருவேன், ஏதாவது சில டைம் வந்து மார்னிங் டைம் ஹாஃப் லோடிங் பண்ணுவேன். ஸோ அப்படிங்கும்போது ஒரு 40 days பக்கம் வந்து இந்த ஃபினிஷ் ஷேட் எனக்கு வரும். ஓகேயா, மற்றபடி டிடர்ஜென்ட் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, அந்த மாதிரி தான். சைக்கிள் ஆன் பண்ணி கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா எந்த டைமில் ஸ்டாப் ஆச்சோ அதுலேருந்து கரண்ட் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அது ஆன் ஆகிக்கும். ஓகே, டிஷ்வாஷரில் வந்து இந்த இடத்துல தான் நான் சொன்னேன் இல்லையா டிடர்ஜென்ட் அது ஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து டிடர்ஜென்ட் பவுடர் போட்டுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். லைக் ஓப்பன் பண்ணணும்னு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகிக்கும். சைக்கிள் முடிஞ்சதும் அது ஆட்டோவாக ஓப்பன் ஆகி தான் இருக்கும், பட் மேனுவலாக நீங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து அந்த ரின்சைடு ஊற்றுறதுக்காக. ஓகேயா, மேலே பாருங்கள் அந்த சிம்பிள் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபில்டர், இது வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது. அதே போல் இந்த இடத்துல ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த சால்ட்டுக்கான பிளேஸு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி உள்ளே நீங்கள் சால்ட் போடலாம், அவ்வளோதான்.
ஓகேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிள் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி பாத்திரம் இருக்குது அப்படின்றத. யூஸ்வலாகவே வந்து இமீடியட்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா பாத்திரம்லாம் பயங்கர ஹாட்டாக இருக்கும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்கும். ஓகே. ஸோ பட் இமீடியட்டாக ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் வச்சிடலாம் அந்த ஹீட் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஸோ எல்லா பாத்திரமும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த பாத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பயங்கர அழுக்காக இருந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து முன்னாடி போய் அந்த வீடியோவை கூட ப்ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருந்தது. எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ பழிச்சுன்னு பல பழான்னு இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து ரொம்ப காஞ்சு வறண்ட அளவுக்கான பாத்திரத்தெல்லாம் வச்சிங்கன்னா சில டைம் ரிசல்ட் இருக்காது, பட் மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து டிஷ்வாஷர் குட் தான். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் ப்ராப்பராக லோட் பண்ணலன்றதுனால திரும்பிடுச்சு. ஸோ தண்ணி இருக்குது பாருங்கள். ஸோ அப்படி தண்ணி இருந்ததுன்னா அதை எடுத்து நீங்கள் தனியாக வாஷ் பண்ணிவிடுங்க. அப்படியே வந்து கீழே ஊற்றிட்டு யூஸ் பண்ண வேணாம், அது வந்து அந்த கெமிக்கல் வாட்டராக கூட இருக்கலாம். ஓகே. ஸோ வந்து எவ்ரி திங் இஸ் கிளீன்டு வெல். ஸோ இப்படி தாங்க இருக்கும் டிஷ்வாஷரில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணும்போது. ஸோ வந்து மெய்டெல்லாம் வச்சுக்க விரும்பலை, நீங்கள் ஒர்க்கிங் உமன் இல்லை பேச்சுலர்ஸ் அப்படின்னா கூட வந்து இந்த மாதிரி நீங்கள் டிஷ்வாஷர் வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக லோட் பண்ணும், சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே க்ளீன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயினான விஷயம் இல்லையா, நான் சொன்னேன்ல அந்த டீ பாத்திரம் பால் பாத்திரம் அது எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, சூப்பராக க்ளீன் ஆகிடும் பிளேட்லாம். ஸோ டீ பாத்திரம் எவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சு பார்த்திங்களா, முன்னே எவ்வளோ இது இருந்தது. ஸோ சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சு. அதே போல் பால் பாத்திரம் பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஆயிலியாக இருந்தது ரொம்ப. ஸோ இதுவும் க்ளீன் ஆகிடுச்சு. நான்ஸ்டிக்லாம் இங்கே யோசிக்கவே வேணாம், சூப்பராக க்ளீன் ஆகிடும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இது பாருங்கள் பால் பாத்திரம் இல்லையா, அதுவும் சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. அதே போல் உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிடும், நீங்கள் ஓப்பன் பண்ணது இமீடியட்டாக வந்து குக்கிங்க்கோ இல்லை வந்து உங்களோட கபோர்ட்லேயே எடுத்து வச்சிடலாம். ஸோ இது ரெண்டு இவ்வளோ க்ளீனாக இருக்கும் போதே வந்து நீங்கள் கன்க்ளூட் பண்ணிக்கலாம் டிஷ்வாஷர் வந்து நல்லா வாஷ் பண்ணும் அப்படின்றத. ஸோ நான் டிடர்ஜென்ட் போடும்போது ஃபிலிம் பண்ணதை ஆக்சுவலாக வந்து ரெக்கார்ட் ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன், அந்த ஃபூட்டேஜ் இல்லை. ஸோ அந்த இடத்துல டிடர்ஜென்ட் போடணும். அப்புறமா வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நீங்கள் சப்போஸ் ஏதாவது வேஸ்ட்டு இதாக இருந்ததுன்னா இந்த இடத்துல தான் ஃபில்டர் ஆகி வரும். ஸோ அப்படி இருந்ததுன்னா நீங்கள் கையில் எடுத்து போட்டுருங்க, உள்ளுக்குள்ளே அப்படியே விட வேணாம். அங்கே உள்ளே இருக்க அந்த ஃபில்டர் வேணால் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 டேஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணோம். ஸோ அந்த டிஷ்வாஷரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாங்கி 3 வருஷம் ஆச்சு, ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலும் சரி அந்த பேஸ்கட்டோட மெட்டீரியலும் சரி எவ்ரி திங் வந்து அப்படியே புதுசு மாதிரியே இருக்குது. எந்த ஒரு ப்ராப்ளம், எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சோ இல்லை வந்து துருப்பிடிச்ச மாதிரியோ இல்லை பார்க்க வந்து பீல் ஆன மாதிரியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்படியே புதுசு மாதிரியே இருக்குது, இப்போ தான் வாங்கினது மாதிரியே தான் இன்னுமே இருக்குது இந்த டிஷ்வாஷர். அரௌண்ட் 3 இயர்ஸ் ஆச்சு. ஸோ குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டு, ரிசல்ட் வைஸ் வெரி குட், பெர்ஃபார்மன்ஸ் வெரி குட். ஸோ வந்து நீங்கள் தைரியமாக வாங்கலாம். எனக்கு மற்ற பிராண்ட் பற்றி தெரியலைங்க, யாராவது வந்து வச்சுருந்தீங்கன்னா அதை பற்றி கீழே கமெண்டில் போடுங்க. ஸோ பாஷ் வந்து குட். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருமே வந்து இந்த வீடியோ பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலில் அதிகமாக வ்ளாக்ஸ் தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை பை.